பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் இந்த நிகழ்ச்சி குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களோடு பேசுகிறார், எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்கும்படி செய்கிறார், சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லுகிறார்கள். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பத்தை குறித்த ஒரு முக்கியமான காரியத்தை வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். குடும்பம் என்பது அழகானது, அது சின்ன குட்டி பரலோகம் போன்றது. கணவன், மனைவி, தாய், தகப்பன், மாமனார், மாமியார், பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று சொல்லி ஒரு அழகான உறவை மையமாக கொண்டது குடும்பமாகும். இந்த குடும்பத்தை ஞானமாய் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். பல இடங்களிலே சொற்ப மதியினத்தின் நிமித்தமாக பல குடும்பங்கள் சின்னாபின்னமாகிறது, உடைந்து நொறுங்கி விடுகிறது, சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்கள். குடும்பத்திலே வீட்டிற்கு போகவே பிடிக்கவில்லை என்று புலம்புகிறவர்கள் உண்டு. மனைவியினுடைய முகத்தை பார்க்கவே பிடிப்பதில்லை, கணவனுடைய முகத்தை பார்க்க பிடிப்பதில்லை, பெற்றோர்களை பார்க்க பிடிக்கவில்லை, புலம்புகிற பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளை நினைத்தாலே கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள். இவைகளெல்லாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற குடும்பம் அல்ல, ஆனால் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஒரு வாழுகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? இல்லாவிட்டால் இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டிக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு வேதத்தில் இருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அழகான வார்த்தை பாருங்கள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன்னுடைய கைகளினாலேயே வீட்டை இடித்து போடுகிறாளாம். இதை பார்த்துதான் உலக மக்கள் இப்படி சொல்லுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று உலகம் சொல்லுகிறது. வேதம் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டி முடித்து விடுவாள், அவர் அழகாக அந்த வீட்டை கட்டி விடுவாள் என்று வர்ணிக்கிறது. ஆனால் கொஞ்சம் புத்தியீனமாக ஒரு பெண் நடந்து கொண்டால் அவளுடைய புத்தியீனமான செயல்கள் அவளுடைய குடும்பத்தை இடித்து தரைமட்டமாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்ப ஆண்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான பங்குமே இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். சங்கீதங்கள் 128:4 வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லிவிட்டு எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை அதற்கு முந்தைய வசனங்கள் சொல்லுகிறது. மனைவி வீட்டோரங்களில் இருக்கிற கனி தருகிற திராட்சை செடியை போல கொடியை போல அவர் இருப்பாள், பிள்ளைகளெல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மேன்மையான குடும்பத்தை பாருங்கள். இப்படி குடும்பத்தை கட்டுகிற அந்த வேலை கணவனுக்கும் உண்டு, மனைவிக்கும் உண்டு. பல இடங்களிலே கணவன்மார்கள் பொறுப்பற்றிருக்கிறதை பார்க்கலாம். சம்பாதிக்க வேண்டியதனுடைய வேலை, சம்பாதியத்தை எடுத்துட்டு வந்து பணத்தை உன்னிடத்தில் கொடுத்து விடுகிறேன், நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வேலைக்கு போவேன், தொழிலுக்கு போவேன், பணம் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுப்பேன், அதுதான் என் வேலை, மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. நீ ஊழியத்துக்கு கொடுக்கணுமா, கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம் நினைக்கிறியா, கொடுக்காம இரு,
நீ சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறியா போ, ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா போ, ஆனால் என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு எதுவுமே தெரியாது. பிள்ளைகள் படிக்கிறார்களா படிக்கலையா, வேதம் வாசிக்கிறார்களா இல்லையா எல்லாம் நீ பார்த்துக்கொள். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், என்ன வேணாலும் நான் வாங்கி தந்துடுறேன், எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கொள் என்று சில ஆண்கள் பொறுப்பற்று இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற அந்த வேளையில் மனைவியினுடைய கரம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அப்படியே கணவனுடைய கரமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சரி, முதலாவது மனைவியினுடைய காரியத்தை குறித்து வேதத்திலே என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 26 வசனத்தை நாம் பார்க்கும்போது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுவது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள் 99.9% பிரச்சனைகளுக்கு வாய் தான் காரணம். நம்முடைய வாயை அமைதியாக வைத்து கொண்டால், மூடிக்கொண்டாலே பல பிரச்சனைகள் தானாகவே காணாமல் போய்விடும். வேடிக்கையாக ஒரு கதை ஒன்றை சொல்லுவார். ஒரு பெண் வேகமாக ஒரு மருத்துவரிடம், டாக்டர்கிட்ட போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, ஐயா என்னுடைய கணவர் மிகுந்த கோபப்படுகிறார், பயங்கரமாக கோபப்படுகிறார், ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கிறார், ஐயா தினமும் என்னை அடிக்கிறார், வந்து வீட்டில் சமாதானமே இல்லை, ஒரே பிரச்சனை 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 ஒரே பிரச்சனையா, எனக்கு என்ன செய்யணும் தெரியல. அதனால் அவருடைய கோபமெல்லாம் குறையும்படி, அவர் சாந்தமுள்ளவராய் மாறும்படி, என்னை அடிக்கக்கூடாது, பிள்ளைகள் அடிக்கக்கூடாது, அவர் அமைதியுள்ளவராய் அன்புள்ளவராய் மாறுவதற்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க, ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டாங்களாம். உடனே அந்த மருத்துவர் யோசித்தார், பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை அவர் கண்டுகொண்டார். எனவே அவர் ஒரு விட்டமின் டேப்லெட் ஒன்றை கொடுத்தார். கொடுத்து விட்டு அந்த சகோதரியிடம் சொன்னாராம், சகோதரியே கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரம் நீங்கள், எனவே எடுத்த உடனே அவருக்கு டேப்லெட் கொடுத்தா அவர் சந்தேகப்படுவார், பிரச்சனை பண்ணிடுவார், எனவே இது உங்களுக்கு, இந்த டேப்லெட் உங்களுக்கு, இதை நீங்கள் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா, கணவர் வீட்டுக்குள்ள அந்த கேட்டை திறக்கும்போது நீங்கள் வாய் நிறைய தண்ணி வச்சு இந்த டேப்லெட்டை உள்ளே போட்டு வச்சுக்கணும். ஐயா எவ்வளவு நேரம் அப்படி வைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னாரா, ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த தண்ணியை விழுங்கக்கூடாது, மாத்திரையை வாயிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு 4 கழித்து வந்து எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த அம்மா சந்தோஷமாக போனாங்க, என் கணவர்கிட்ட மாற்ற வரப்போது பாருங்கன்னு சொல்லி. அதே போல் சாயங்காலம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வேலை முடிஞ்சு அவங்க கணவனார் வீட்டில் கேட்டை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. உடனடியாக இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, வாய் நிறைய தண்ணி வச்சுக்கிட்டாங்க, ஒரு டேப்லெட் எடுத்து வாயில் போட்டு வாயை மூடி உள்ளே வச்சுக்கிட்டாங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடித்தாங்க. சரியா 1 வாரம் போயிடுச்சு. வேகமாக டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர்கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, டாக்டர் நான் மாத்திரை சாப்பிட்டேன், ஆனால் எங்கள் வீட்டுக்கார் மாறிட்டார் டாக்டர், எங்கள் வீட்டில் ஒரே சந்தோஷம் டாக்டர், இப்போ பிரச்சனையே வர்றதில்லை டாக்டர், ரொம்ப சமாதானமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னாரா, நான் கொடுத்த டேப்லெட் விட்டமின் டேப்லெட்டுமா, வேற எதுவுமே இல்லை, சாதாரண ஒரு விட்டமின் டேப்லெட் உங்களுக்கு, நான் 1 மணி நேரம் தண்ணியை எதற்காக வைக்க சொன்னேன் தெரியுமா, உங்கள் வாயில் நீங்கள் வாயை திறந்து பேசவே முடியாது, தண்ணி உள்ளே இருந்தால் அந்த 1 மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் கோபமும் தீர்ந்துடும், கணவனும் டென்ஷனில் வந்திருந்தால் அவரும் சாஃப்டாயிடுவார், 1 மணி நேரம் நீங்கள் தண்ணி 1 மணி நேரம் கழித்து நீங்கள் தண்ணி குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வராது, அதுக்கு தான் சொல்லிவிட்டேன். அப்போ தான் அந்த மனைவி தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார்களாம். ஓ, அப்போ எல்லா பிரச்சனைக்கும் என்னுடைய வாய் தான் காரணமோ,
என்பதை அறிந்து அவர்கள் தன்னை திருத்தி கொண்டார்கள். இது ஒரு கதை. அதே போல வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ ஞானம் விளங்க தன்னுடைய வாயை திறக்கிறாள். ஒரு குடும்பம் கட்டப்படுவது என்பது மிக கடினம். என்னுடைய தாயார் என்னிடத்தில் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், தம்பி குடும்பம் என்பது ஒரு பறவை மரத்திலே கூடு கட்டுவதற்கு சமம். ஒரு பறவையை நீ கவனித்து பார், அது ஒவ்வொரு சிறு சிறு குச்சிகளாக எடுத்துக்கொண்டு அது பறந்து சென்று மரக்கிளையிலே வைக்கும். அது மரக்கிளையில் வைக்கும்போது அந்த குச்சி அங்கே நிற்காது, உடனே கீழே விழும். மீண்டும் அந்த குச்சியை எடுப்பதற்கு அந்த பறவை கீழே வரும். அதற்குள்ளாக யாராகிலும் வந்துவிட்டால் அந்த பறவை ஓடிவிடும். அவர்கள் சென்றதற்கு பின்பு திரும்ப அந்த குச்சியை எடுத்து திரும்ப வைக்கும். அந்த குச்சி திரும்ப கீழே விழும், திரும்ப அந்த பறவை எடுத்து வைக்கும். இப்படி கடினமான போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த பறவையானது தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்காக அந்த கூட்டை கட்டும். அந்த கூட்டை கட்டுவதற்கு அந்த பறவை பல சிரமங்களை பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த கூட்டை நீ கலைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே அந்த கூட்டை கலைத்து விடலாம். ஒரு பெரிய கொம்பு ஒன்றை எடுத்து அந்த கூட்டை ரெண்டு தட்டு தட்டினால் அத்தனை கூடும், அத்தனை குச்சிகளும் பொல 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 வர கொட்டிவிடும். அப்படித்தான் குடும்பமும் தம்பி. பொறுமையாயிருக்க வேண்டும், நிதானமாயிருக்க வேண்டும். அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது, அவசரப்பட்டு முடிவெடுத்து விடக்கூடாது. நிதானமாய் முடிவெடுக்க வேண்டும். ஒன்றை பேசுவதற்கு முன்பு பல தடவை யோசிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தை கவனித்து பாருங்கள். மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, மாமியாரோ நாத்தனாரோ கணவனாரோ யார மாமனாரோ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கொஞ்சம் அந்த மனைவி இருதயம் பாதிக்கப்படுற மாதிரி, இல்லைன்னா மனைவி எதிர்பார்க்குற மாதிரி சம்பவம் நடக்காம போயிட்டுன்னா கணவன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கூட அந்த மனைவி பொறுத்திருப்பதில்லை. உடனே ஃபோன் போட்டு, உங்களுக்கு தெரியுமா உங்கள் அப்பா என்னை இப்படி திட்டாங்க, உங்கள் அம்மா இப்படி என்னை பேசிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா உங்கள் தங்கச்சி இப்படி சொல்லிட்டாங்க, உங்கள் அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, தெரியுமா நான் சாப்பிடக்கூட இல்லை, அவ்வளவு வேதனை உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா, கணவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனடியாக தன்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அம்மா இப்படிலாம் அங்கே நடக்குது தெரியுமா, உடனே அந்த காரியத்தை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானம் விளங்க தன்னுடைய வாயை திறக்க வேண்டும். எப்பொழுதுமே அன்பு சகோதரிகளே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை ஒரு மனவேதனை என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த வேதனைப்பட்ட அதே வேகத்தோடு நாம் பேசுவோமானால் பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகிவிடும். ஆனால் அந்த பிரச்சனையை இன்னைக்கு சொல்றதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அமைதியாக வச்சுட்டு நாளைக்கு உங்கள் கணவன்கிட்ட பேசி பாருங்களேன், நேற்று நீங்கள் பேசின எவ்வளவு வேகமாக பேசியிருப்பீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் இன்னைக்கு பேச மாட்டீங்க. நிறைய பிரச்சனைகளை அடுத்த நாள் சொல்லிக்கலாம்னு நீங்கள் அடுத்த நாள் கணவன்கிட்ட சொல்லிக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் நினைக்கும் போது அடுத்த நாள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைச்சாலே, சே இது ஒரு சில்லி மேட்டர், இப்போ ஏதோ தெரியாமல் பேசித்தாங்க விடுங்க, இதையா நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்லி நம்ம அவர் சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லாமலே போய் விடுவீர்கள். அந்த பாதிக்கப்பட்ட அந்த வினாடி தான் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியும். எனவே வாயை அவ்வளவு சீக்கிரமாக திறக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வாயை படபட படபன திறக்கிறோமோ உடனுக்கு உடனே இந்த ராக்கெட் மாதிரி மின்னல் வேகத்தில் என்ன நடந்தாலும் உடனே உடனே கணவன்கிட்ட நீங்கள் அந்த செய்திகளெல்லாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், யூ ஆர் டெமாலிஷிங் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தை நீங்கள் இடித்து கொண்டிருக்கிறீர்கள். சகித்து கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் வெளியில் வேலை செஞ்சுட்டு தொழிலுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வருவார், டென்ஷனாக வருவார், அவர் வந்து உட்கார கூட மாட்டார், அதுக்குள்ளே எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு போய் கணவன்கிட்ட கொண்டு போய் சொல்லுவார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, புத்தியாய் பேச பழகி கொள்ள வேண்டும். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வாய்க்கு நீர் காவல் வை, என் உதடுகளின் வாசலை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார்.
அருமையான அன்பு சகோதரிகளே, உங்களுடைய வாயை ஞானமாய் திறப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள். ரொம்ப ஞானமாக திறப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள். அவ்வளவு சீக்கிரம் வாயை திறந்து எதுவுமே பேசிடாதீங்க, உங்கள் குடும்பம் சிதைந்து போகும். சிதைந்து போனதுக்கப்புறம் திரும்ப எவ்வளவு ஒட்ட வச்சாலும் அதுக்கு பேர் ஒட்டு தான், ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் அதற்கு பொறுப்பாளிகள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே எல்லாரையும் கொலை செய்கிறாள், குடும்பத்தை இடித்து போடுகிறாள், ராட்சசி மாதிரி அவள் மாறி போகிறாள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை அல்லவா? அப்பா, உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும், உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்பும். நீர் எவ்வாறு சகித்து கொண்டீரோ அந்த சகிப்புத்தன்மையை எனக்கு தாரும். நானும் பொறுமையாயிருக்கட்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்டு அவருடைய அன்பையும் சகிப்புத்தன்மையையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தாவீதை போல ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணுங்க. உடனே உடனே பிரச்சனைகளை பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்சம் உள்ளே இருக்கட்டும், மனசுக்குள்ளே இருக்கட்டும், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு நாள் கழித்து மெதுவாக சொல்லுங்க பிரச்சனையை, அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீங்கள் ப்ராப்ளம் கிரியேட்டரா ப்ராப்ளம் சால்வரா? புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ பிரச்சனைகளை தீர்ப்பாள், புத்தி இல்லாதவள் பிரச்சனைகளை உருவாக்குவாள். சிறிய பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குவாள், எல்லாவற்றையும் இடித்து போட்டு விடுவாள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, யானை தன் கையாலே தன் தலையிலே மண்ணை வாரி போட்டு கொண்டது போல தன்னுடைய குடும்பத்தை தானே இடித்து விடுகிறாள். இது மனைவியினுடைய பங்கு. இரண்டாவது, கணவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. கணவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் கணவன் என்ன செய்ய வேண்டுமா? ஃபியர் காட், கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. இன்றைக்கு மனைவிக்கு பயப்படுற அளவு கர்த்தருக்கு பயப்படுறதில்லை. வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸர்களுக்கு பயப்படுகிற அளவு கர்த்தருக்கு நாம் பயப்படுவதில்லை. கர்த்தருக்கு பயப்படணுமா கணவன்? கணவன் தான் தலையாக இருக்கிறான் குடும்பத்திற்கு. கணவனுடைய சிந்தை முழுவதும், ஐயோ தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் ஒருவர் உண்டு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள பயங்கரமான தேவன், நாம் ஒரு மண்ணாயிருக்கிறோம். எனவே அந்த தேவனுக்கு அஞ்சி நான் நடக்க வேண்டும், பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருதயத்திலே கர்த்தரை குறித்த பயம் கணவன்மார்களுக்கு இருக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் கர்த்தரை குறித்த பயம் கணவனுக்கு இருக்கிறதோ அந்த கணவன் அவனுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறான், அந்த குடும்பம் கர்த்தருக்குள் கட்டப்படுகிறது, அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 115:13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்தால் அந்த மனிதனை தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். அந்த மனிதன் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்போது அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய தொழில், அவனுடைய வேலை, அவனுடைய ஆஸ்திகள், அவனுக்கு உண்டான வாகனங்கள் அனைத்தின் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. அப்புறம் என்ன, நம்முடைய குடும்பத்திலே சாத்தானுக்கு வேலை. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே வந்துவிட்டால் அதற்கு பின்பு சண்டைக்கு என்ன வேலை நம்முடைய குடும்பத்திலே? குடும்பம் அழகாக கட்டி எழுப்பப்படும் அல்லவா? இன்றைக்கு தங்கள் குடும்பத்தை குறித்து அநேகருக்கு திருப்தி இல்லை. ஐயோ, அந்த பிரதர் எப்படி இருக்கிறாங்க, என் கணவர் அப்படி இல்லையே. அந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, என் மனைவி அப்படி இல்லையே. அந்த சிஸ்டர் எவ்வளோ பொறுமையாக போகிறாங்க, என் மனைவி அப்படி இல்லையே. ஐயோ, அங்கே அப்பா அம்மா பிள்ளைகளை எவ்வளவு செழிப்பாக வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ பாசமாக வச்சுருக்கிறாங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்கிட்ட அப்படி பேசுறது இல்லையே. ஐயோ, அவங்க பிள்ளைங்க எவ்வளோ நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் பிள்ளைங்க அப்படி இல்லையே.
ஒருவருக்கும் இன்றைக்கு தங்களுடைய குடும்பத்தில் திருப்தி இல்லை. எனக்கு அருமையான அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, வேத வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்கள். இந்த வசனங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். முதலாவது பெண்கள், ஞானம் விளங்க உங்களுடைய வாயை திறங்க. நீங்கள் வாயை திறந்தால் பிரச்சனை பெரிதாக கூடாது. இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும்படி உங்களுடைய வாயை திறங்க. கணவன்மார்கள், கர்த்தருக்கு பயந்து நடங்க. ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் கரம் கோர்த்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு ஞானம் தாரும் என்று கேளுங்கள். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மனதோடு இணைந்து கரம் கோர்த்து எங்களுக்கு ஞானம் தாரும். ஆண்டவரே, இந்த மனைவி நீர் கொடுத்த மனைவி, இந்த கணவன் நீர் கொடுத்த கணவன், பிள்ளைகளெல்லாம் நீர் கொடுத்தவர்கள். அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கரம் பிடித்து தெய்வ சமூகத்தில் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தருவார், கிருபை தருவார். உங்களுடைய வாயிலே தேவன் தம்முடைய வார்த்தையை வைப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுடைய இருதயத்திலே வைப்பார். அப்பொழுது உங்களுடைய குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். கர்த்தருடைய சித்தம் பரிபூரணமாய் உங்கள் குடும்பத்திலே செய்யப்படும். நீங்களும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். God bless you. God bless you.